திருப்பதியில் ஏழு பேரை கடித்து குதறி குடிசையில் பதுங்கிய சிறுத்தையை வனத்துறையினர் வலை போட்டு பிடித்தனர். ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கெட்டிலங்கா பலசிலங்கா ஆகிய கிராம வயல்வெளிகளில் நடமாடிய சிறுத்தை கடந்த 4ஆம் தேதி முதல் 7 பேரை கடித்து குதறி காயப்படுத்தியதுடன் தென்னை மரத்தின் மீது ஏறி பதுங்கியது. இந்நிலையில் மரத்திலிருந்து இறங்கிய சிறுத்தை பலுசிலங்காவில் இருக்கும் குடிசை வீடு ஒன்றில் சென்று பதுங்கியது. தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் குடிசை வீட்டை சுற்றி வலை போட்டு இன்று அதிகாலை சிறுத்தையை பிடித்தனர். இதனால் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை உடனடியாக நடத்தக்கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை உடனடியாக நடத்தக்கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே கே ரமேஷ் தாக்கல் செய்த பொதுநல மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கஜா புயல் நிவாரணப் பணிகள் காரணமாக திருவாரூரிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பான வழக்கு காரணமாக திருப்பரங்குன்றத்திலும் இடைத்தேர்தல் தள்ளிப்போவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெயலலிதா கைரேகை தொடர்பான வழக்கை விரைந்து முடிக்க பரிந்துரை செய்துள்ள தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் உடனடியாக திருப்பரங்குன்றம் தேர்தல் தொடர்பான வழக்கை விரைந்து முடிக்கவும் பரிந்துரை செய்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததையடுத்து சாதனை மலர் வெளியிடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் 2 ஆண்டுகள் சாதனை மலரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். சென்னையில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த முக்காடு கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே உள்ள மார்க்கெட்டில் அடுத்தடுத்துள்ள 4 பெட்டிகடைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு சுமார் 20,000 ரூபாய் பணம், 10,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ள காவலர்கள் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 பேர் முக்காடு அணிந்து கடைக்குள் நுழைந்தது பதிவாகியிருந்தது. அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அமைக்கப்பட்ட தனிக்குழுவில் தான் இல்லை என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் சீத்தப்பட்டி காலனியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் கூட்டணி குறித்து தான் எதுவும் கூற முடியாது என்றும், மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படுமா என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறினார். தேர்தல் கூட்டணி கட்சிக்கு குழு அமைச்சிருக்காங்க, அந்த குழு தான் அது பேசுகிறது. அதன் அந்த குழுவில் நான் உறுப்பினராக இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது. இந்த கூட்டம் திருச்சியில் உள்ள வேதாந்த தேசிக மடத்தை கேட்டு கர்நாடகத்தைச் சேர்ந்த ஜீயர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக மடத்தை நிர்வகித்து வரும் சேஷாத்ரி புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணபிரசாத் என்பவரது பெயரில் உள்ள இந்த மடத்தை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் சேஷாத்ரி நிர்வகித்து வருகிறார். இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஜீயரும் ஸ்ரீரங்கம் ஜீயரும் மடத்தை அபகரிக்க முயல்வதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் திருச்சி காவல் ஆணையரிடம் சேஷாத்ரி புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் கொலை மிரட்டல் புகார் தொடர்பாக கர்நாடக ஜீயரின் சீடர் அச்சுதநாத ரமனிடம் கேட்டபோது, இந்த மடத்தின் பொறுப்புகளை சேஷாத்ரியிடம் யாரும் கொடுக்கவில்லை எனவும், அவரே பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு மடத்தை சொந்தமாக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூட மத்திய அரசு எந்த அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என்று அந்நிறுவனத்தின் நிர்வாக பொது மேலாளர் சின்ஹா தெரிவித்துள்ளார். மேலும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். நிதி ரீதியாக பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பலப்படுத்தி தொலைத்தொடர்பு சேவையில் முக்கிய இடத்திற்கு கொண்டுவர மத்திய தொலைத்தொடர்புத்துறை முனைப்பு காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூரில் துணை நடிகை தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது காதலர் கைது செய்யப்பட்டுள்ளார். டிவி சீரியல் மற்றும் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்து வந்த யாஷிகா திருமணம் செய்து கொள்ளாமல் காதலன் அரவிந்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த 5 நாட்களாக அரவிந்திற்கும் யாஷிகாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் கோபம் கொண்ட அரவிந்த் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டார். இதனால் மனமுடைந்த யாஷிகா தன்னை ஏமாற்றிய அரவிந்தை விடக்கூடாது என தனது தாயாருக்கு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அரவிந்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொடர்பான தொல்லியல் துறையின் நடவடிக்கையை பார்த்தால் தமிழகம் இந்தியாவில் தான் இருக்கிறதா என்று கேள்வி எழுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ஆதிச்சநல்லூரில் மீண்டும் அகழ்வாய்வு நடத்த தொல்லியல் துறைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் எஸ் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அகழாய்வு முடிந்து 16 ஆண்டுகள் கடந்தும் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றும், அறிக்கை தாக்கல் செய்வதில் மத்திய அரசு ஆர்வமாக இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
தமிழகத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு அகழ்வாய்வுக்கும் நீதிமன்றத்தை அணுக வேண்டியுள்ளதாக கூறிய நீதிபதிகள், தொல்லியல் துறையின் நடவடிக்கையை பார்த்தால் தமிழகம் இந்தியாவில்தான் உள்ளதா என்ற கேள்வி எழுவதாகவும் தெரிவித்தனர். தொல்லியல் துறையின் தமிழக உயரதிகாரியை நேரில் ஆஜராக சொல்வதாக மத்திய அரசு வழக்கறிஞர் உறுதியளித்ததையடுத்து விசாரணை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 24 மணி நேரமும் பறக்கும் விதமாக 100 அடி உயரமுள்ள கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் உள்ளது போன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. 30 அடி நீளம், 20 அடி அகலம், 9.5 கிலோ எடை கொண்டுள்ள இந்த தேசிய கொடியானது 13 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் குல்ரஸா ஏற்றி வைத்தார். மேலும் இந்த தேசிய கொடி முழுமையாக மின் இணைப்பு மூலம் ஏற்றப்பட்டது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஷேர் ஆட்டோவில் சென்ற இளைஞரிடம் செயினை பறித்து சென்றவரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மன்னார்குடியைச் சேர்ந்த பாலசூரியன் என்பவர் நாகூரில் இருந்து நாகை நோக்கி ஷேர் ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஷேர் ஆட்டோ வந்து கொண்டிருந்த பொழுது ஆட்டோவில் பயணித்த மற்றொரு நபர் பாலசூரியனின் தங்கச்சங்கலியை பறித்துவிட்டு கீழே குதித்துள்ளார். உடனே சுதாரித்த பாலசூரியன் உடனடியாக குதித்து அங்கிருந்தவர்களின் உதவியுடன் அந்த நபரை பிடித்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் திருட்டில் ஈடுபட்ட நபருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புவர்ட்டோ ரிகோ தீவில் துறைமுக பகுதியில் இருந்த கட்டுமானங்கள் மீது பிரம்மாண்ட கப்பல் ஒன்று மோதிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. சஞ்சுவான் துறைமுகத்திற்கு சுமார் 4100 பயணிகளுடன் வந்த பிரம்மாண்ட கப்பல் ஒன்று நங்கூரமிடம் பகுதிக்கு வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. மாலுமியின் பகீரத முயற்சிக்கு பிறகும் கட்டுப்படாத கப்பல் துறைமுக பகுதியில் இருந்த கட்டுமானங்கள் மீது மோதியது. டென்மார்க் நாட்டில் பறவைகள் கூட்டம் ஒன்று வானில் ஜாலம் காட்டிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வானில் வட்டமிடும் பறவை கூட்டம் பல நேரங்களில் குழு ஓவியர்களாக மாறி வானத்திலேயே பல வகையான ஓவியங்களை தீட்டுவதுண்டு. அதேபோல் டென்மார்க் நாட்டின் தெற்கு ஜூட்லேண்ட் பகுதியில் பறவை கூட்டம் ஒன்று வானில் ஜாலம் காட்டியது. இதை பார்த்த நபர் ஒருவர் செல்போனில் அதை படம் பிடித்து வெளியிட்டார். பார்வையாளர்களை கவர்ந்த இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் தமிழில் 5 புதிய படங்கள் வெளியாகின்றன. மேலும் சூர்யாவின் NGK, ஹிப்ஹாப் ஆதியின் நட்பே துணை என அரை டஜன் படங்களின் முன்னோட்டங்களும் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். காதலர் தினம் ஸ்பெஷலாக தமிழில் இந்த வாரம் 5 படங்கள் திரைக்கு வந்துள்ளன. இதில் கார்த்தி நடித்துள்ள தேவ் திரைப்படம் எதிர்பார்ப்பிற்குரிய படமாக அதிக திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. வாழ்க்கையில் அந்தந்த நொடியை ரசித்து வாழ நினைக்கும் நாயகனுக்கும் ஆண்களை கண்டாலே வெறுக்கும் நாயகிக்கும் இடையிலான காதலை மையப்படுத்தி தேவ் படம் உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் சொல்ல வந்த விஷயத்தில் இயக்குனர் அதிகம் குழம்பி இருப்பதால் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் இந்த படம் கடும் எதிர்வினையை பெற்றுள்ளது. ஒரே ஒரு பாடலின் மூலம் கடந்த ஆண்டு தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அடா லவ் படம் தமிழிலும் அதே பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழ் மலையாளம் என 2 மொழிகளிலும் இந்த படம் மோசமான விமர்சனத்தையே பெற்றுள்ளது. மேலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நாயகி பிரியா பிரகாஷ் வாரியர் எதிர்பார்த்த அளவில் வசீகரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. படங்களுடன் விதார்த் ராதிகா ஆப்தே நடித்துள்ள சித்திரம் பேசுதடி 2, காதல் மட்டும் வேண்டாம், கொக்கோமாக்கோ ஆகிய 3 சிறு பட்ஜெட் படங்களும் இந்த வாரம் குறைந்த அளவிலான காட்சிகளுடன் திரைக்கு வந்துள்ளன. இது ஒருபுறம் இருக்க இணையத்தில் பல புதிய படங்களின் முன்னோட்டங்களும் வெளியாகியிருக்கின்றன. இதில் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள NGK படத்தின் டீசர் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. இதுபோக விக்னேஷ் சிவன் அனிருத் கூட்டணியில் ஜெர்சி படத்தின் முதல் பாடல், ஹிப்ஹாப்பாதி இசையமைத்து நடிக்கும் நட்பே துணை படத்தின் தனி பாடலும் காதலர் தின ஸ்பெஷலாக வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.